அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேட்கறீங்களா எல்லாருக்கும்? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் பேசுவேன், இல்லன்னா நீங்க ஸ்டேஜ்ல பேச வேண்டியது இருக்கும். என்ன பண்ணலாம், நான் பேசணுமா நீங்க பேசுறீங்களா? அப்பனா நீங்க சத்தமா ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். கூட்டமைப்பினுடைய தேசிய நிர்வாக செயலாளர், மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்.com நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர், அன்றைக்கினிய நண்பர் திரு ரொட்டேரியன் பி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற கல்வி உதவி வழங்கும் விழா நிகழ்ச்சிக்கு இங்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய ஆணையாளர் அருமை அண்ணன் டாக்டர் ஆர். பிரதாப்குமார் அவர்களை, தெலுங்கு பெடரேஷனுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்களை, முன்னாள் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அலுவலர் அன்பிற்கினிய டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களே, இங்கே நிகழ்வுக்கு வருகை தர இருக்கின்ற திரைப்பட நடிகர் அன்பு தம்பி பரணி அவர்களே, இந்நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு தோளோடு தோல் நின்று தோழமையோடு இந்நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்.com நிறுவனத்தினுடைய ஊழியர்களே, திரைப்பட நடிகர் அன்பு நண்பர் திரு பரணி அவர்களை உங்களின் வரத்தை, எங்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் எங்களோடு பயணிக்கின்ற ஏனைய நிர்வாகிகளே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்.com நிறுவனத்தினுடைய இயக்குனர் அன்பு நண்பர் திரு ருணானா அவர்களே, எம்சி அவர்களே, இந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு தந்து அனுமதி தந்த மரியாதைக்குரிய ரொட்டேரியன் பி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய மனைவி மகள்கள் அவர்களே, மற்றும் கல்வி உதவித்தொகை வாங்குவதற்காக வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சிரம் தாழ்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய பிறந்த நாளை ஆடம்பரமாக நட்சத்திர விடுதியிலே வைத்து மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றார்கள். அது அவர்களுக்கு கௌரவம் என நினைக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கின்ற எங்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய நிர்வாக செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் இல்லாதோருக்கு ஈர்ந்து இயலாதோருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே, அதுவும் சொத்துக்கள் எத்தனை கோடி சேர்த்தாலும் அந்த சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கும் சூழலிலே கல்வியை சேர்த்தால் மட்டுமே யாரும் பிடிவிட முடியாது, யாரும் அபகரிக்க முடியாது என்ற எண்ணம் கொண்டு இன்றைக்கு கல்வி உதவி வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட 125 மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் கல்வி ஊக்கத்தொகை இங்கே வழங்குவதற்கான நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். உள்ளபடியே உங்கள் அனைவரின் சார்பிலும் நான் அவரை உளமார பாராட்டுகிறேன், இதயபூர்வமான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அவருக்கு அனுமதி தந்து, ஏன் என்று சொன்னால் வேகமாக நகர்கின்ற இந்த வாழ்க்கையிலே, கமர்ஷியலாக இருக்கின்ற இந்த உலகத்திலே தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் இன்றைக்கு அவர் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி அளித்து அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களாகிய நீங்கள் மிக சிறப்பாக கல்வி கற்க வேண்டும், பிற்காலத்திலே நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வருகை தர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த ஒரு சிறிய முயற்சியாக இந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது.
திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில மிக திறம்பட சீரும் சிறப்புமாக எண்ணற்ற வீட்டு மனை பிரிவுகளையும் தனி வீடுகளையும் உருவாக்கி தந்து எளிய முறையில வணிகத்தை மேற்கொண்டு வருகிறார். அவர் சென்னை உட்பட சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகளில எண்ணற்ற வாடிக்கையாளர்களுடைய நட்பையும் அன்பையும் பெற்றிருக்கிறார். அவர்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கி தந்திருக்கிறார். உள்ளபடியே வீடு வாங்குவது உங்கள் கனவு என்று சொன்னால் அதனை அமைத்து கொடுப்பது metrocityproperties.com நிறுவனத்தினுடைய பெருமையாக கருதி அதனை அமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடைய நட்பையும் அன்பையும் ஆதரவையும் பெற்று இன்று வரை அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய கூட்டமைப்பிலே எண்ணற்ற வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களும் கட்டுநர்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய 5வது குழுவிற்கும் 6வது குழுவிற்கும் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய திரு ஜெயசங்கரன் அவர்கள் எதையுமே தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடியவர். மிக நேர்மையாக வணிகத்தில் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நட்பில் மாத்திரமல்ல, அலுவலகத்தில் மாத்திரமல்ல, அலுவலக ஊழியர்களோடும் சரி, நட்பை பாராட்டுவதிலும் சரி, மிக நேர்மையாக நேர்கொண்ட பார்வை கொண்டவர். அவர் ஆளும் உயர்ந்தவர், எண்ணமும் சிந்தனையும் செயலும் உயர்ந்த வகையில இருக்கும் திங் பிக், எப்பொழுதுமே பெரிய அளவில் சிந்திக்கக்கூடியவர். தன்னை நம்பி வருகின்றவர்களை தன் கரம் கொண்டு அடைத்து அவர்களை கரை சேர்ப்பதிலே வல்லவர். அதே போன்று நிலத்தினுடைய உரிமையாளராக இருந்தாலும் சரி, வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான அத்துணை தேவைகளையும் மிக சிறப்பாக திறம்பட செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நாணயமிக்க மிக சிறந்த எத்திக்கல் பர்சன் என்று சொல்வார்கள். தர்மமான முறையிலே, நேர்மையான முறையிலே, நியாயமான முறையிலே வணிகத்தையும் வாழ்க்கையையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். அதே போன்றுதான் எங்களுடனும் நட்பு பாராட்டி வருகிறார். அப்படிப்பட்டவர்களுடைய பிறந்த தினத்திலே வாழ்த்துவதற்கும் தலைமை ஏற்பதற்கும் வாய்ப்பு பெற்றவனுக்கு, வாய்ப்பு பெற்றமைக்காக நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி கூறுகின்றேன். இன்றைக்கு எல்லோரும் நம் அவரவருடைய மத வழக்கப்படி இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நாம் எல்லோரும் இறைவனிடத்திலே வேண்டுவதெல்லாம், இறைவா இதுவரை நீங்கள் எங்களுக்கு செய்தது போதாது, இனியும் இனியும் ஏதாவது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே நாம் வேண்டுவோம் அல்லவா? அதை போன்றுதான் இன்றைக்கு metrocityproperties.com நிறுவனத்தின் ஊழியர்களும் நண்பர்களும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கினிய இன்றைக்கு பிறந்த நாள் காணுகின்ற அன்பு நண்பர் ஜெயச்சந்திரன் அவர்களே, இதுவரையிலும் நீங்கள் சாதித்தது போதாது, இதுவரையிலும் நீங்கள் சமூக சேவை ஆற்றியது போராது, இதுவரை நீங்கள் கூட்டமைப்பிலே பணியாற்றியது போதாது, இதுவரை நீங்கள் ரோட்டரி போன்ற சமூக இயக்கங்களிலே தங்களை இணைத்துக் கொண்டு சேவையாற்றியது போதாது, இன்னும் இன்னும் எதையாவது இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாம் எப்படி இறைவனிடத்திலே வேண்டுவோமோ அதே போல நாங்கள் எல்லாம் இதுவரை நீங்கள் செய்தமைக்காக உங்களுக்கு நன்றி பாராட்டி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இனியும் இனியும் எதையாவது இந்த சமூகத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களை போன்ற நட்பு வட்டாரங்களுக்கும் செய்ய வேண்டும், அதற்கு இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக தர வேண்டும், எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் எல்லா நாளும் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல ஏக இறைவனை வேண்டி, ஐயா டாக்டர் சிஎம்கே ரெட்டி அவர்கள் சொல்வார்கள், தகுதி என்பது தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை, அது மூணு சேர்ந்ததுதான் தகுதி என்று சொல்வார்கள். 2019 மார்ச் 18 நடந்த ஒரு கூட்டத்திலே நானும் அவரும் கலந்து கொள்ளும் பொழுது இந்த தகுதியை பற்றி சொன்னார்கள். அந்த தகுதி நிறைந்தவர் தான் நம்முடைய நண்பர், வளர்ந்தவர், உயர்ந்தவர் எல்லா எண்ணத்திலும் நண்பர் ஜெயச்சந்திரன் அவர்கள். அவர் இன்னும் இன்னும் உயர வேண்டும், இன்னும் வளர வேண்டும், வரக்கூடிய பிறந்த தினங்களிலே எண்ணற்றவர்களுக்கு இயன்றதை இல்லாதோருக்கு இயக்கக்கூடிய வகையில இறைவன் சகலத்தையும் அவருக்கு நன்மையாக்கி தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் என இறைவனை வேண்டி என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பெரியவர்களுடைய வாழ்த்துக்களோடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.